Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ வந்து கர்ப்பிணி பெண்கள் எல்லாரோட ஸ்கேன் ரிப்போர்ட்லயுமே குழந்தையோட பொசிஷன் வந்து போட்டிருப்பாங்க. ஆன்டீரியர் பொசிஷன் இருக்கலாம், போஸ்டீரியர் இருக்கலாம், செஃபாலிக் பொசிஷன்னு கொடுத்துருப்பாங்க, பிரீச் பிரசன்டேஷன்னு கொடுத்துருக்காங்க, டிரான்ஸ்லைப் பிரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான பொசிஷன் வந்து எல்லாரோடைய ஸ்கேன் ரிப்போர்ட்லேயுமே கொடுத்துருப்பாங்க. குழந்தை வந்து எந்த பொசிஷனில் இருந்தால் நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகும், அதை விட குழந்தைக்கு வந்து கரெக்டான பொசிஷன்னா எந்த பொசிஷன், இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட வாரத்துக்கு மேலே குழந்தை வந்து தலைகீழாக திரும்பிருச்சுன்னா அதுக்கு மேலே குழந்தை தலைகீழாவோ இல்லை வேறு பொசிஷன் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட் ஒன் பார்த்தோன்னா ஆன்டீரியர் பொசிஷன். இது வந்து நிறைய பேருக்கு அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது உங்களுக்கு என்ன பொசிஷன் சொல்லிவிட்டு உங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் செக் பண்ணுங்கள். இப்போ ஆன்டீரியர் பொசிஷன் இருந்ததுன்னா குழந்தை வந்து ரொம்ப சேஃபாகவும் நார்மல் டெலிவரிக்கு கரெக்டான பொசிஷன் கூட இதை சொல்லலாம். என்ன காரணத்தினால நம்மளுக்கு ஆன்டீரியர் பொசிஷன் இருந்ததுன்னா நம்மளுக்கு நார்மல் டெலிவரி வந்து சீக்கிரமே பெயின் வந்து கம்மியாக இருக்கும்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்மளோட குழந்தை வந்து ஆன்டீரியர் பொசிஷனில் இருக்கும்போது அதோட முகம் வந்து நம்மளோட முதுகு புறத்தை நோக்கி இருக்கும், அதோட பின்பகுதி வந்து நம்மளோட வயிற்று பகுதியை நோக்கி இருக்கும். இந்த பொசிஷனில் தான் குழந்தை வந்து இருக்கும். குழந்தை வந்து ஆன்டீரியர் பொசிஷனில் இருக்கும்போது நம்மளுடைய கர்ப்பப்பை வாய்க்கு மேல் பகுதியில் வந்து அதோட தலைப்பகுதி இருக்கும். அதுவும் கொஞ்சம் உள்ள தள்ளி இருக்கும்போது குழந்தை வெளியில் வரும் பொழுது நம்மளோட கர்ப்பப்பை வாயை வந்து கொஞ்சம் அழுத்தப்படும். இதனால் சீக்கிரமே நம்மளுக்கு கர்ப்பப்பை வாய் வந்து ஓப்பன் ஆகிடுது. இதனால் நம்மளுக்கு ஈஸியாகவே நார்மல் டெலிவரி ஆகுது. நார்மல் டெலிவரிக்கு ரொம்ப கரெக்டான பொசிஷன் வந்து ஆன்டீரியர் பொசிஷன் கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போஸ்டீரியர் பொசிஷன் கூட சொல்லலாம். போஸ்டீரியர் பொசிஷனில் குழந்தை வந்து நம்மளோட வயிற்று பகுதியை பார்த்து இருக்கும், அதோட முதுகு பகுதி வந்து நம்மளோட முதுகு பகுதியவே பார்த்து இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த பொசிஷனில் தான் நம்மளோட குழந்தை வந்து நம்மளோட கர்ப்பப்பையில் போஸ்டீரியர் பொசிஷனில் வந்து இருக்கும். போஸ்டீரியர் பொசிஷனை வந்து பின்புற நிலைன்னு கூட சொல்லுவாங்க. இப்போ அதுவே ஆன்டீரியர் பொசிஷன்னா முன்புற நிலைன்னு சொல்லுவாங்க. இந்த நிலையில் குழந்தையோட பொசிஷன் இருக்கும்போது உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஆனால் டைம் வந்து கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா, இப்போ நம்மளுக்கு போஸ்டீரியர் பொசிஷன் இருந்தாலும் குழந்தை வந்து ஆன்டீரியர் பொசிஷன் மாறின பிறகு தான் நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகும். போஸ்டீரியர் பொசிஷனில் குழந்தை வந்து இருக்கும்போது குழந்தை வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி போயிருக்கும். இதனால் நம்மளோட கர்ப்பப்பை வாயை வந்து அதால் தள்ள முடியாது. அதனால் கர்ப்பப்பை வாய் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். கொஞ்சம் ஸ்லோ, ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஓப்பன் ஆகும்போது இந்த பொசிஷனில் இருக்கும்போது உங்களுக்கு டெலிவரி ஆகிறது டைம் வந்து கொஞ்சம் எக்ஸ்டன் ஆகும். அதுக்காக ரொம்ப பயப்படணும்னு தேவை கிடையாது. இதுவும் நார்மல் டெலிவரிக்கு ஏற்ற ரொம்ப கரெக்டான பொசிஷன் கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா செஃபாலிக் பொசிஷன்னு கூட சொல்லுவாங்க. இதுவும் ரொம்ப நார்மலான பொசிஷன் தான். குழந்தை வந்து தலைகீழாக திரும்பியிருந்ததுன்னா அதை தான் வந்து செஃபாலிக் பொசிஷன்னு சொல்லுவாங்க. செஃபாலிக் பொசிஷன் போட்டதும் நீங்கள் பயந்துக்கணும்னு தேவையே கிடையாது. செஃபாலிக் பொசிஷன் வந்து நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். ஏன்னா குழந்தை வந்து தலைகீழாக திரும்பினா அடுத்து வந்து நம்மளுக்கு ஈஸியாக இடுப்பெலும்புக்குள்ளே போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ செஃபாலிக் பொசிஷனும் ரொம்ப கரெக்டான பொசிஷன் கூட சொல்லலாம் நார்மல் டெலிவரிக்கு. நெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ப்ரீச் ப்ரெசன்டேஷன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரெசன்டேஷன் வந்து எந்த மாதத்துலேருந்து நம்மளுக்கு தெரியும்னா 7வது மாதத்தில் இருந்தே நம்மளுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்லேயே மென்ஷன் பண்ணிடுவாங்க. பேபி பொசிஷன்னு போட்டு ப்ரீச் ப்ரெசன்டேஷன்னு நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ப்ரெசன்டேஷனில் இருக்கும்போது குழந்தை வந்து எப்படி இருக்கும்னா, ப்ரீச் ப்ரெசன்டேஷன்னா குழந்தை வந்து தலைகீழாக திரும்பாமல் நம்மளோட கர்ப்பப்பை வாய்க்கு மேலேயே நல்லா உட்கார்ந்துருக்கும். இதை தான் வந்து ப்ரீச் ப்ரெசன்டேஷன் சொல்லுவாங்க. இதிலேயே மூணு வகையான ப்ரீச் ப்ரெசன்டேஷன் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா கம்ப்ளீட் ப்ரீச் ப்ரெசன்டேஷன், ஃப்ராங்க் ப்ரீச் ப்ரெசன்டேஷன், ஃபோல்டிங் ப்ரீச் ப்ரெசன்டேஷன்னு மூணு ப்ரெசன்டேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டுன்னு பார்த்தோன்னா கம்ப்ளீட் ப்ரீச் ப்ரெசன்டேஷனில் குழந்தை வந்து ரெண்டு கையும் கட்டியிருக்கும், காலையும் ரெண்டு காலையும் மடக்கியிருக்கும். அப்படி நம்மளுடைய வயிற்று பகுதியில் வந்து நல்லா உட்காந்துருக்கும். இதை தான் வந்து கம்ப்ளீட் ப்ரீச் ப்ரெசன்டேஷன் சொல்லுவாங்க. ஃப்ராங்க் ப்ரீச் ப்ரெசன்டேஷனில் வந்து கையை மட்டும் கட்டியிருக்கோம், காலை ரெண்டும் மேலே தூக்கியிருக்கோம். இந்த பொசிஷனை தான் வந்து ஃப்ராங்க் ப்ரீச் ப்ரெசன்டேஷன்னு சொல்லுவாங்க.
மூன்றாவதாக பார்த்தோம்னா ஃபோல்டிங் ப்ரீச் ப்ரெசன்டேஷன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து கைகள் ரெண்டையுமே கட்டியிருக்கும், ஒரு காலை மேலே தூக்கியும் ஒரு காலை வந்து கீழே வச்சும் இருக்கும். இந்த ப்ரெசன்டேஷனுக்கு தான் வந்து ஃபோல்டிங் ப்ரெசன்டேஷன் சொல்லுவாங்க. இந்த பொசிஷனில் இருக்கும்போது மேபி குழந்தை வந்து தலைகீழாக திரும்பலை, இதே பொசிஷனில் தான் உங்களுக்கு டெலிவரி ஆகி உங்களுக்கு பெயின் வந்தும் இதே பொசிஷனில் இருந்ததுன்னா டாக்டர்ஸ் வந்து நார்மலாகவே குழந்தைய வந்து தலைகீழாக திருப்ப பார்ப்பாங்க. மேபி அப்படியுமே குழந்தை வந்து தலைகீழாக திரும்பலை, அந்த மாதிரி பொசிஷனில் இருக்குது, சேம் ஒரே பொசிஷன்லேயே இருந்ததுன்னா கண்டிப்பாக சி செக்ஷன் தான் கொண்டு போவாங்க. ஆனால் ப்ரீச் ப்ரெசன்டேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு பயப்பட தேவையே கிடையாது. ஒரு சிலர் வந்து எந்த வேலையுமே பார்க்காம ஒரே இடத்துலையே இருப்பாங்க, ஒரே இடத்துலையே உட்காந்துருப்பாங்க, ரொம்ப தூரம் நடந்திருக்க மாட்டாங்க, ஒரு வாக்கிங் போயிருக்க மாட்டாங்க, எக்ஸசைஸ் வந்து எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ரொம்ப நேரம் ஒரு நாள் ஃபுல்லாகவே பாதி நாட்கள் வந்து உட்காந்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. அதனால தான் குழந்தை வந்து இந்த பொசிஷனில் இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரத்தில் இருந்து இரண்டு மணி நேரம் வரைக்கும் கூட நீங்கள் நல்லா வாக்கிங் போகலாம். நீங்கள் வந்து நார்மல் ப்ரெகனன்சியாக இருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் நல்லா வாக்கிங் போனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து குழந்தை வந்து தலைகீழாக திரும்பிடும். அதே மாதிரி நம்ம எப்பயுமே பாசிட்டிவாக குழந்தை கூட பேசிக்கிட்டே இருக்கணும். நம்மளுடைய குழந்தை வந்து ஏழாவது மாதத்தில் இருந்து நம்ம சிரித்த குழந்தையும் சிரிக்கும், நம்ம அழுதனா குழந்தையும் வந்து ஃபீல் பண்ணுறதுக்கு கூடிய அந்த மனநிலை வந்து குழந்தைக்கு வந்து ஏழாவது மாதத்தில் இருந்தே உருவாக ஆரம்பிச்சிடும். நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோமோ அதுவும் நல்லா ஃபீல் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப பாசிட்டிவாக சொல்லும்போது குழந்தையும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். நீங்கள் எப்பயுமே குழந்தை வந்து அம்மாவுக்கு சிரமமே இல்லாமல் குழந்தை வந்து தலை திரும்பிடுங்க அந்த மாதிரி நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஈஸியாக ஆட்டோமேட்டிக்காக குழந்தை வந்து தலைகீழாக திரும்பிடும். நார்மலாக குழந்தை தலைகீழாக திரும்பிட்டாலே நம்மளுக்கு ஈஸியாக நார்மல் டெலிவரி ஆகிடும். நெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேவ் பொசிஷன்னு சொல்லுவாங்க. இந்த பொசிஷனில் குழந்தை வந்து நம்மளுடைய வயிற்றில் வந்து குறுக்கப்படுத்திருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த பொசிஷன் இருந்தாலும் நல்லா வாக்கிங் போனால் ஆட்டோமேட்டிக்காக குழந்தை வந்து தலைகீழாக திரும்பிடும். இந்த பொசிஷனில் இருக்கும்போதும் நம்ம வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து வாக்கிங் போனாலும் சரி, ப்ரீச் ப்ரெசன்டேஷன்லேயும் அப்படி தான், நீங்கள் நல்லா வாக்கிங் போகலாம், நிறைய பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஈஸியாக குழந்தை வந்து உங்களுக்கு ஹெட் டவுன் பொசிஷன் வந்துடும். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக டாக்டர் கன்சல்ட் இல்லாமல் நீங்கள் எந்த எக்ஸசைஸாக இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது என்ன நீங்கள் வேறு ஏதாவது யோகா பண்ணுறீங்களா இல்லை வேறு என்ன பண்ணாலும் கண்டிப்பாக இந்த ரெண்டு பொசிஷனில் இருக்கிறவங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். அதுதான் நம்மளோட குழந்தைக்கு ரொம்பவே சேஃபானது. நெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் வந்து ஹெட் டவுன் பொசிஷன் சொல்லுவாங்க. ஹெட் டவுன் பொசிஷன் வந்து குழந்தை வந்து எந்த வாரத்தில் வரும்னா 90% பெண்களுக்கு வந்து 28th வாரத்தில் இருந்து 32th வாரத்தில் வந்து நம்மளுக்கு ஹெட் டவுன் பொசிஷன் இந்த வாரங்களில் வரும். ஒரு சில பெண்களுக்கு 5th கூட செஃபாலிக் பொசிஷன்னு போட்டிருப்பாங்க, அதுவும் வந்து 10% பெண்களுக்கு வந்து இப்போ இந்த சூழ்நிலையில் வந்து நிகழுது. ஒரு சில பெண்களுக்கு 36th வாரத்தில் கூட குழந்தை வந்து தலைகீழாக திரும்புது. ஒரு சில பெண்களுக்கு வந்து டெலிவரி ஆகிற ஒரு 5 minutes முன்னாடி தான் குழந்தை வந்து தலைகீழாக திரும்பி அவங்களுக்கு நார்மல் டெலிவரி கூட ஆகிருக்கு. ஸோ எனக்கு குழந்தை வந்து தலைகீழாக திரும்பலைன்னு வருத்தப்பட தேவை கிடையாது. ஆனால் 32th வாரத்துக்குள்ளே குழந்தை வந்து தலைகீழாக திரும்பிருச்சுன்னா அடுத்து 33, 34, 35 அதிலிருந்து 40 வாரங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய குழந்தை வந்து இடுப்பெலும்புக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபிக்ஸ் ஆகி நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகும்போது நம்மளுக்கு ரொம்ப பெயின் இருக்காது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் ஒவ்வொரு இன்ச்சாக தான் நம்மளுக்கு குழந்தை வந்து உள்ள இடுப்பெலும்புக்குள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும். அதுவே நம்மளுக்கு குழந்தை வந்து தலைகீழாக திரும்பலை, இடுப்பெலும்புக்குள்ளே போகலைன்னா உங்களுக்கு டெலிவரி நடக்கும்போது குழந்தை வந்து தலைகீழாக திரும்பி இடுப்பெலும்புக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகும்போது நம்மளுக்கு பெயின் வந்து கொஞ்சம் அதிகமாகும். ஏன்னா அப்போ தான் நம்மளோட இடுப்பெலும்புகளே விரிவடையும். அதுவே நம்மளுக்கு 32th வாரத்திலேயே குழந்தை வந்து தலைகீழாக திரும்பிருச்சுன்னா 33th வாரத்தில் கொஞ்சம் வந்து உள்ளே இறங்கும். 34th வாரத்தில் கொஞ்சம் நம்மளுடைய இடுப்பெலும்புக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக உள்ளே இறங்கும்போது நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகும்போது பெயின் ரொம்ப கம்மியாக இருக்கும். சீக்கிரமே ஒரு மணி நேரத்திலேயே கூட உங்களுக்கு குழந்தை வந்து வெளியில் வந்துடலாம். அதனால தான் கரெக்டான வாரத்தில் குழந்தை வந்து தலைகீழாக திரும்பினதுன்னா உங்களுக்கு டெலிவரியும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ரீஸ் ப்ரெசன்டேஷன் இல்லை டிரான்ஸ்லேவ் ப்ரெசன்டேஷன் இந்த மாதிரி ப்ரெசன்டேஷனில் இருந்தது நீங்கள் பயப்பட தேவையே கிடையாது. நிறைய எக்ஸசைஸ் நிறைய இருக்குது, டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எதுனாலும் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.